வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சேனல். பொதுவாக பார்த்தீங்கன்னா விஜயோட படத்துக்கு தான் ஏதாச்சும் சிக்கல் தடையெல்லாம் வந்து பார்த்துருப்போம். இப்போ முத முதலாக நம்ம சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு, அது என்னன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சிவகார்த்திகேயன் இப்போ பிஎஸ் மித்ரன் இயக்கத்தில் ஒரு படத்தில் நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்துக்கு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ. இந்த படத்தில் சிவகார்த்திகேயன் ஜோடியாக கல்யாணி பிரியதர்சன் நடிக்கிறாங்க. அர்ஜுன், இவானா ஆகியோர் வந்து முக்கிய கேரக்டரில் நடிச்சிட்ருக்காங்க. கேஜேஆர் பட நிறுவனம் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தோட நேம் ஹீரோ. பட வேலைகள் வந்து இறுதி கட்டத்தில் இருக்குது, ஷூட்டிங் வந்து முடிய போகுது. டிசம்பர் 20ஆம் தேதி வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு ஏற்கனவே படக்குழுவினர் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த நிலையில் சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஹீரோ அப்படின்ற பெயரை பயன்படுத்துறதுக்கு ஒரு எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இதே தலைப்பில் விஜய் தேவர்கொண்டா மாளவிகா மோகனன் நடிக்கும் இன்னொரு படத்துக்கும் ஹீரோ அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அந்த படத்தை ஆனந்த் அண்ணாமலை வந்து டைரக்ட் பண்ணிகிட்ருக்காரு. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய 5 மொழிகளில் அந்த படம் வந்து தயாராகிட்டுருக்கு. ஹீரோ அப்படின்ற தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்துக்கு பயன்படுத்துறதுக்கு வந்து அவங்க கண்டித்து விஜய் தேவர்கொண்டா படக்குழு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. இது குறித்து நம்ம ட்ரைபல் ஆர்ட்ஸ் பட நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தேவர்கொண்டா நடிக்கிற படத்துக்கு ஹீரோ அப்படின்ற தலைப்பை 2017ஆம் வருஷத்துலேயே நாங்கள் வந்து பதிவு செஞ்சுருக்கோம். இந்த தலைப்பை சிவகார்த்திகேயன் படத்துக்கு பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தயாரிப்பாளர் சங்கம் அவங்கக்கிட்ட வந்து கடிதம் அனுப்பிய பிறகும் அதை மீறி பயன்படுத்திகிட்ருக்காங்க. எனவே பட நிறுவனத்துக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம் என்று குறிப்பிட்டிருக்காங்க நம்ம விஜய் தேவர்கொண்டா படக்குழுவினர். இதனால் சிவகார்த்திகேயன் படத்துக்கு சிக்கல் ஏற்பட்டிருக்கு. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். படத்துக்கு ஹீரோ டைட்டிலே வைக்கிறாங்களா இல்லை சேஞ்ச் பண்ணுவாங்களான்ட்டு, கண்டிப்பாக ஹீரோன்ற டைட்டில் வைக்க முடியாது. ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு சீமராஜா, மிஸ்டர் லோகல் இந்த மாதிரி படம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அவருக்குன்னு ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குன்னு தான் சொல்லணும். ஆனால் எல்லாமே குழந்தைகள் நட்சத்திரம், குழந்தைகளாக எல்லாருமே விரும்புகிறாங்க சிவகார்த்திகேயனை. குழந்தைகள் நட்சத்திரம்னு கூட நம்ம சிவகார்த்திகேயனை சொல்லலாம். பார்க்கலாம் இந்த ஹீரோ படமாச்சு வெற்றி அடையுமான்னு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.